அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு Thank you.
ಬಿಡಂಗಡ ಸಂಗೀತ. ಐ ಹೇಟ್ ಮ್ಯೂಸಿಕ್. ನಮ್ಮ ಕೊಳ್ಳಿಗೆ ವಿರೋಧಮಾನದು இந்த இச ஒண்ணு ஆச ஒண்ணு ரெண்டையும் முதல்ல ஒழிச்சா இல்லுகளை போடுறேங்கிறான் ரொடியா இங்க வைக்கல அடிக்கிறேங்கிறான் வெக்கமா இல்ல உங்களுக்கு எழுந்திருக்கிறான் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கொட்டியாகும் சுவரட்டிகளும் போஸ்டர்ஸும் நம்ம பிரச்சனைகளை தீர்க்குமாப்பா முட்டாள் சுவரட்டிகள் கொள்கையை வளர்க்கும் நம்ம கொள்கை பிரச்சனையை தீர்க்கும் எந்த கொள்கையை சொல்ற இந்த கொள்கையை தான் முதல்ல கார்த்திக் சைனாட் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் சூரிய அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன் நான் தான் அது அடுத்தபடியா வாங்கிக்கோ இப்போ நாமெல்லாம் எம்ஆர் பைரவியுடைய அற்புதமான பாட்டை கேட்டோம் எம்ஆர் பைரவிய நான் செல்லமா எம்ஆர் பைரவி தான் கூப்பிடுவேன் அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் எம்எல்விக்கு அடுத்த வாரிசு இந்த எம்ஆர்பி தான் வேற ஆள் இல்லை என்ன இன்னொன்று பார்த்தீங்களா எம் சார் மத்தியமாவதி ஆர் ஃபார் ரஞ்சினி அண்ட் டி ஃபார் பைரவி இந்த இடத்துல கை தட்டணும் இப்படிப்பட்ட இந்த எம்ஆர் பைரவிக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர் ஆனா இந்த எம்ஆர்பிக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடையாது தெரியுமா இவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறி அதனால தான் இதய சுரங்கத்து எத்தனை கேள்வி அப்படின்னு பண்ணாங்க பர்சனல் லைஃப் டெஸ்ட் பண்ணணும் அவ்வளவுதான் சொல்லுவேன் அதுக்கு மேல சொல்ல மாட்டேன் இந்த இடத்துல கை தட்டலாம்பா ஒவ்வொன்றுக்கும் உங்கள்கிட்ட கஞ்ச முடியுமா நான் டாக்டர் தானே இருந்தாலும் சங்கீதம்னா சத்ருவன் தெரியுமா நாடியை பிடிக்கும் போது பிடிப்ப கேட்க மாட்டேன் அந்த பாலக்காட்டு வணிகர் அவருடைய தனியே ஆவர்தனம் தான் கேட்பேன் தெரியும் தெரியும் இதெல்லாம் வேணாம் எப்ப முடிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் வந்து வேற விளக்கிட்டு வரல அடுத்தாப்புல இன்னொரு சபாவில நம்ம லட்சிக்கு பாராட்டு நடிகை லட்சிதா நான் போய் நாலு வார்த்தை பேசணுமே அங்கையா நான் தான் வைஸ் பிரசிடென்ட் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு சினிமா உலகத்துக்கு நடிகை லட்சுமி அறிமுகப்படுத்துறதே நான் தான் அடிச்சு சொன்னே நாலு வார்த்தை டைரக்டர் கிட்ட இல்லன்னா திக்கற்ற பார்வதி ஏது நமக்கு இப்பொழுது கடைசியாக ஆமா நன்றி நவிதல் நபர்கிறேன் இப்பொழுது மைசெட் எம்ஆர் பிரதேசத்துக்கும் இந்த பர்னிச்சர் செட் எஃப்ஆர் பிரதேசத்துக்கும் இந்த ஜமக்காலம் பிரதேசிச்சு ஜமக்காலம் ஜிஆர் பிரதேசத்துக்கும் மற்றும் கூரப்பிரமாதம் பிரதேசத்துக்கும் ரொம்ப பிரமாதம் வணக்கம் மறக்கவே மாட்டேன் நான் வருகிறேன் எப்படியா பசங்களா என்னடா என்ன சொன்ன தேவடியா பசங்களான்னு சொன்னேன் வந்தது அதுல ரெண்டு ரவிச்சந்திரன் வாங்கிட்டான் ஷீலா தான் இன்னும் ரெண்டு வச்சிருக்கேன்
டாக்டர் உனக்கு லுங்கி போடுங்க படுத்து போராட்டத்துக்கு போடவே இருக்கு என்ன சீக்கிரமா குணப்படுத்துங்க சீக்கிரமா போடணும் பிரிய படுறவன் மதுரடி விழுந்த உடனே வந்திருக்கணும் நின்னு நிதானமா வாங்கிட்டு வந்திருக்க அப்புறம் என்ன அவசரம் என்ன அடிச்சு போட்டவங்க அர்த்தம் அவங்க எல்லார் தலையும் சீவனும் இன்னைக்கு தேதி நாலு பத்தொன்பது தேதி வரைக்கும் நீ அவங்கள ஏதாவது பண்ணணும்னா சொப்பனத்துல தான் பண்ண முடியும் பதினஞ்சு நாளைக்கு மூச்சை பிடிச்சிட்டு பேசாம படு ஐயோ என்னப்பா பிரசன்னா சூரத்தேங்க மாதிரி இப்படி போட்டு உடைச்சிருக்காங்களே இப்படி என்ன வார்த்தை சொல்லி உசிப்புறாங்களே கெட்ட வார்த்தையா எம்ஆர்பே கொண்டு போய் வண்டி வச்சுட்டு இப்ப சொல்லு என்ன சொல்லு எப்படியா பசங்களான்னு சொன்னேன் நீ சொன்னதுக்கு அப்புறமும் உயிரோடு இருக்க யூ ஆர் வெரி லக்கி பிரசன்னா உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே டாக்டர் என்ன மீறி எந்த காரியம் நடந்துடா தெரியுமோ அந்த பய சொன்ன வார்த்தையை கேட்டியா நாலு தலையை சீவு போட்டு போறான் அதை வச்சுட்டு என்ன பண்றது ஆளுக்கு ரெண்டு தலையா பிரசர் பண்ணிக்கிறதா அது என்ன நூறாவது நாள் கேடையம்மா அதான் டாக்டர் கவலையா இருக்கு பேசாம நமக்கே வம்புன்னு போலீஸ் போன் பண்ணிடலாமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த பையன் உங்க வீட்லயே இருக்கட்டான் ஓடுற ஓட்டான் பையனுக்கு நல்ல செம்பு ஓடுற மாதிரி நிறைய சோத்தை போடு அப்புறம் நீ கையை கழுவிடு வாலிபம் முறுக்கு வயசு போனாரு வன்முறையை நம்புற காலம் இது நம்ம தான் திருத்தணும் அது சரி இருக்கு நானே கிடைச்சேன் கேடு போயா திருத்த போறான் வலுவில் வந்திருக்கான் வலுவு இல்லாம நம்ம தான் திருத்தான் குட் மார்னிங் டீச்சர் என்ன பாட்டு கிளாஸ்க்கு தான் வந்தேன் அது எனக்கு தெரியும் அங்க என்ன எட்டி பாக்குறேன் அவர் பேர் என்னன்னு எட்டி பார்த்தா தெரியுமா பிரசன்னா பிரசன்னாவா ஏ பெங்களூரா ஏயா அப்பனும் பிள்ளைங்க கிராமத்துல வந்து என் உயிரை வாங்குறீங்க தூரத்து உறவுன்னா கிட்ட வந்து இவ்வளவு டபுள் தரணுமா அப்பா ஏண்டா மோனே அப்பா அதாம்பா அந்த நம்பா கட்டுறோம் எல்ஐசின்னு சொன்னாங்களா அது எப்படி பா கட்டினாங்க காரம் போட்டு கட்டினாங்களா முதல்ல படுக்க வச்சு கட்டிட்டு அப்புறம் நினைச்சு வச்சாங்க படுகாலி பையங்க எப்ப பார்த்தாலும் விஷமம் பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்படித்தான் ஊர்ல ஒரு நாளைக்கு ஊதுவத்தி சாண்டை முழுங்கிட்டான் ஊதுவத்தி சாண்டை முழுங்கிட்டான் அப்புறம் எப்படி அதை வெளில எடுத்தீங்க நல்ல வேலைங்க என்னையா நல்ல வேலைங்கிற ஊதுவத்தி சாண்டை வயிற்றுக்குள்ள சுமக்கிறான் அது ஒண்ணும் செய்யாதுங்க நம்ம வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுவத்தி சாண்டு எத்தனை எடுக்கிற சாப்பிட்டு வெத்தல போட்டு உடனே தூங்கிடுவியா கொண்டுடுவேன் எனக்கு பொழுது போகாது ரெண்டு பேரும் உட்காந்து ஒரு சீட்டாட்டம் விளையாடலாமா வாண்டா ஏன் ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு சரி தாயக்கட்டம் விளையாடலாமா வாண்டா ஏன் ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு அட்லீஸ்ட் பல்லாங்குழியான்னு விளையாடனா வாண்டா ஏன் ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு இவன் உனக்கு ஒரே பையனா ஆமா ஏன் ஒரே ஒரு தடவை விளையாண்ட ஆமா கிராமத்துல இருந்து வரீங்களே உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பயமே கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா எல்லாம் பழகி போச்சு இல்ல ஆமா உங்களுக்கு பேய் பிசாசுன்னா நம்பிக்கையே கிடையாதா எனக்கு அதை பத்தி ஜாஸ்தி தெரியாதியா ஏன் ஏ நான் செத்து போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு என்ன பார்க்க வந்தியா நாடகத்தை பார்க்க வந்தியா கீப் குவைட் எப்படி சார் நல்லா இருந்தது இல்ல சொல்லுங்க
என்னப்பா என்னாச்சு? டயர் பஞ்சர் ஏதோ மாத்திரம் சார். என்ன சார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? பின்ன காரணத்தை சொல்லாம போனா எப்படி? அதான் டயர்க்கே பொறுக்கல. என்னுடைய வேலை தான், டயர் கடையில நான் தான் ஆணிய வச்சேன். இப்ப சொல்லுங்க சார், ஏன் சார் அழுதீங்க? நீங்க சொல்லலன்னா இந்த டயர் வெடிச்ச மாதிரி என் தலையா வெடிச்சிடும் சார். அப்பா சிரிச்சிட்டீங்க, சொல்லுங்க சார். டிரைவர் டயர் மாத்தி வண்டி எடுத்துட்டு வாப்பா. வாங்க சார், பேசிட்டே போலாம். சொல்லுங்க சார். சொல்றேம்மா, என் மகனை நினைச்சுக்கிட்டேன், அழுதுட்டேன். ஏன் சார், உங்க மகன் இறந்துட்டாரா? இல்லம்மா, வீட்டை விட்டே ஓடிட்டான். படிக்கணும்னு அடிச்சிட்டீங்களா? காதலுக்கு குறுக்கணுங்களா? அவன் கொள்கைக்கு குறுக்கணுந்தம்மா. அப்படின்னா? அவன் பெரிய பிடிவாதக்காரன். பிடிவாதங்கிறது கொள்கை இல்ல சார், பேட் ஹாபிட். உனக்கு கூட அந்த கெட்ட குணம் இருக்கு. அவன் சுலபத்துல உணர்ச்சி வசப்படக்கூடியவன். தப்பில்ல சார். அது இல்லம்மா, சுத்தி இருக்கிற விஷயங்கள்ல தன்னை அனாவசியமா ஈடுபடுத்திக்குவான். நமக்கே வம்புன்னு ஒதுங்கி இருக்க மாட்டான். உதாரணமா சொல்றேனே, அவன் காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு பாடினது ஜனகணமன ஜாலிலோ ஜிம்கான. தவறுகளே நடக்காத ஒரு சமூகம் அவனுடைய கனவா இருக்கலாம், ஆனா தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக முடியாது. பிரச்சனைகளை தீர்க்க வன்முறைதான் ஒரே வழி. நம்பி அதுல ஈடுபட ஆரம்பிச்சான். அரிசி விலை ஏறி போச்சுன்னா அதுக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அரசாங்கம். இவன் என்ன செஞ்சா தெரியுமா? என்னடா என்ன செஞ்சுட்டு ஓடி வர்ற? அரிசி விலையெல்லாம் கட்டுக்கடங்காம ஏறிக்கிட்டே இருக்கு. அதுக்காக வெளியூர்ல இருந்து வர லாரியை தடுத்து நிறுத்தி அதுல வந்த அரிசி எல்லாத்தையும் நாங்களே ஏழைங்களுக்கு விநியோகம் பண்ணிட்டோம். ஓஹோ, போலீஸ் வரல? அதுக்குள்ள லாரியை கொடுத்துட்டு நாங்க ஓடி வந்துட்டோம். யூ தட் இஸ் ஸ்கவுண்டல். நீங்க திட்டுறீங்க, ஆனா அந்த ஏழைங்க வாழ்த்தினாங்களே. லாரியை கொடுத்தன அரிசி விலை குறைஞ்சிருவா? ஒவ்வொரு பணக்காரனுக்கா புத்தி வரட்டுமே. சிறுதுளி பெருவெள்ளம். ஏண்டா பரிட்ச நேரத்துல இந்த மாதிரி வேலையெல்லாம் அவசியம் தானே? அவசியம் தானே எனக்கு தோணுது. எஸ் எஸ் ஸ்பீக்கிங். ஆமா, என் மகன் தான் இங்க தான் இருக்கிறான். ரைட் பிஃபோர் மீ. நீங்க உடனே வரலாம். நோ இன்ஸ்பெக்டர், அவன் இந்த இடத்தை விட்டு தப்பி போகாம பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. பரீட்சை நேரத்துல போலீஸ்ல பிடிச்சு கொடுக்க வேண்டியது அவசியம் தானா? எனக்கு பரீட்சை இப்போ. என்னுடைய கடமைத்தான் செஞ்சென்ற திருப்தி இருந்தாலும் தாயில்லா புள்ள, என் ஒரே மகாமன், அவனுடைய பிரிவினால கஷ்டப்பட்டேன். ஒரு மாசம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் அவன் விடுதலையாகி வந்தான். வீட்டுக்கு போகலாம். அன்னைக்கு உள்ள தள்ளி ரூம் கதவை மூடினீங்கல்ல? மூடின கதவு மூடினதுதான் பிரசன்னா. மிஸ்டர் மகேந்திரன், லெட்ஸ் பார்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
உள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது மாறி இருப்பேன் நினைச்சேன். சேம் ஓல்ட் ஃபாதர். இப்ப சொல்லு அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? உடம்புல குளிர் விட்டு போச்சுன்னு நல்லா தெரியுத. இள ரத்தம். பெரிய புரட்சிக்காரன் தெரியுது. ஆமா, பிள்ளைய பிடிச்சு கொடுக்க துணி இருந்த உங்களுக்கு குத்தி வச்ச கத்திய மறைக்க வைக்க தெரியலையா? அதுக்கு இல்ல, அவன் இந்த வீட்டு விட்டு போகும்போது இந்த ரூம் எந்த நிலையில இருந்ததோ அதே நிலையில இன்னமும் வச்சிருக்கிறேன் அவன் நினைவுக்காக. உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. பேரு ரஞ்சினி, ஊரு தெரியாது, உறவு யாரும் இல்ல, ஒரு அனாத. வாழ்க்கையில பெரிய லட்சியம் எதுவும் கிடையாது. சாகணுங்கிற எண்ணமும் தற்போதைக்கு இல்ல. உடல வளர்க்க கௌரவமா ஒரு வேலை பாக்குறேன். எங்க? தெரு தெருவா வேலை. கத்தமே கண்ணா பின்னா ஓட வேண்டாம். சோப்பு கம்பெனியில வேலை. தெரு தெருவா போய் கேன்வாஸ் பண்ணணும், ஆர்டர்ஸ் வாங்க. வரேன் சார். ஏமா, இந்த ராத்திரில தனியாக போற? இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாமே. கற்பனைய கண்ணா பின்னா ஓட வேண்டாம். மன அமைதிக்காக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கலாம் எனக்கு தோணுது. நீங்க என்ன பண்றீங்க? உங்க பையனை தேடி கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேளுங்க. வரேன் சார். ஹலோ, காத்த நான் தான் எடுத்து விட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிட்டதான். எப்படி நீதான் ஜெயிக்க போற? இல்ல, உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன். நோ 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 நோ, நீ தப்பா விளையாடி என்னையும் ஜெயிக்க வைக்கிற. ஏன்னா வாழ்க்கையில நிறைய இழந்துட்டீங்க. நீ விளையாட்டுல கூட நீ இழக்க கூடாது. யாருமே இல்லாத அனாதன் சொல்லி இந்த வீட்ல நீ தங்குற? தப்பு இல்ல, ஆனா பிளீஸ், என் மக இருந்த இடத்துல உன்னை வச்சு பார்க்க ஆசைப்படுறம்மா. தனிமை என்ன ரொம்ப கொள்ளுதுமா. தனிமையா? ஒரு புதிர் சொல்றேன், அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. தனிமை தன்னால பறந்து போயிடும். புதுரா? என்னது? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். இவ்வளவு வேகமா சொன்ன எப்படி? வெள்ள சொல்லு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகள் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். போச்சுடா. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? கலைப்படுங்க. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா அவருடைய மகளுடைய அப்பா கொஞ்சம் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகளுடைய அப்பா கொஞ்சம் தியாகத்தின் பெயர் எனக்கு தெரிச்சோடிவிட்ட என் வாழ்க்கையில இசை உணர்வு என்னை கச்சேரி மேடையோடு இணைக்குது. உடன்பிறப்புகளே இல்லாத என் இதய துடிப்பு பிரசன்னா மேல பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சது.
சொல்லிக்காம பொறுப்பாக்கா. எனக்கு பொறுமை இல்லை, அதான் பொறுத்துட்டேன். அவங்களை பழி வாங்கி ஏற்றிடணும். தாராளமா போலாம். ஆனா உன் உள்ளத்துல இருக்கிற அளவுக்கு உடல்ல வலுவு இருக்கா? ஏன் இல்லை? நிரூபிச்சு காட்டு, அப்ப போலாம். எப்படி 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 நிரூபிக்கிறது? இனிமே சொல்லிக்காமல போக மாட்டேன், உங்களை ஜெயிக்காமல போக மாட்டேன். சாப்பாடு ரெடியா இருக்கு. அப்பா அவர் ஏன்னு வச்சு பாப்போமே. சரியே, யாருக்கு மாமனாரோ அவர் தி அவருடைய மருமகனின் அப்பா. மருமகன் தி அவ அப்பன் தி என் மகனுக்கு மாமனார்னா அவருக்கும் எனக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? ஏக்கும் எச்சுக்க என்ன வேணும்? என்ன வேணும்? எடா பாப்பா, விஸ்கி வேணும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மிஸ்டர் நாயுடு. ஹாய். ஹலோ. ஹலோ. ராமா ஜெயமங்கலம், நீ வந்தாதாமா கமிட்டி மீட்டிங்கே களை கட்டுது. அது ஏமா, உன் பேரு ஜெயமங்கலம், வயசு குறைச்சு காட்டவா? கல்யாணமே வேண்டான திமுறா இருந்த காலத்துல வெறும் மங்களம். இப்ப கல்யாண ஆசை வந்த உடனே ஜெயமங்கலமா? மிஸ்டர் மகேந்திரன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஜெயா விட்டுடுறேன், வெறும் மங்களமா நிக்கிறேன். குட் ஜோக், நல்ல ஹாஸ்யம். இது ஹாஸ்யம் இல்ல டாலிங், ரொம்ப நாளா ஆசை. சபா கமிட்டி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா? ஓ எஸ், அதுக்கு முந்தி ஒரு லேடி மெம்பரை வச்சுக்கிட்டு நம்ம குடிக்கிறது. செக்ரட்டரி அம்மா மன்னிக்கணும். பரவாயில்ல பரவாயில்ல, என் விஸ்கி நேரம் 10 மணிக்கு தான். நாட்டணும் உண்டா பழக்கம். ஆனா மற்றவங்க முன்னால் இல்லை. எண்ணங்கள் ஓடுற அளவுக்கு நாட்கள் ஓடுறதில்ல பிரச்சனா. என்ன அதைய பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த கேலண்டர் தவிர வேற எதுவுமே கண்ணுல படமாட்டேன். அப்படியா? இந்த அழகான சில கூடவா? அழகா இது பல்கர் எக்ஸிபிஷன், பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பணக்காரங்கனாலே உனக்கு வெறுப்பு. சிலைகள்னால வெறுப்பு தான். இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி. சாரி வள்ளல் மாதிரி நீ சாரி வள்ளல. ஒரு வாரமா ஒரு பக்கமா எனக்கு தலைய வலிக்கிறது, அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்? மாத்திரை எதுக்கு? 15 மினிட்ஸ் நாதஸ்வரம் கேளு, தர்பார் ராகம், தலைவலி தன்னால போயிடும். என்னப்பா ஹேஹே, இப்ப உனக்கு சிரிப்பாத்தா இருக்கும். நீ வேணா பாரு, 1985ல நான் சொல்றபடியா தான் நடக்க போறது. சகல விதமான வியாதிகளுக்கும் இசையினாலேயே வைத்தியம், இசையினாலேயே ஆபரேஷன். தைராய்டுக்கு தோடிராகம், கேன்சருக்கு கல்யாணி, அல்சருக்கு அகான. ஏன் டாக்டர், ஒருவேளை ராகத்தை மாத்தி படிக்க? ஐயோ, இனிமையான ராகத்தின் பேர் எனக்கு. ஆனா என் வாழ்க்கையில இனிமையும் இல்லை, அர்த்தமும் இல்லை, ஏதோ விளையாட்டா போயிட்டு இருக்கு. தினம் இதே வழியில தான் என் பயணம். பயணத்தின் முடிவுதான் எனக்கு புரியல. சார், சார். என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவர் மருமகனுடைய அப்பா
யாரா முட்டா பைய ஊழல் பூல பல
என்னங்க அது இப்படி மரையிலே உட்கார்ந்துருக்கீங்க? இங்க இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனியே. சரி வாங்க போலாம். கம் ஆன். நினைச்சேன். ஆமாமா, சத்தியத்தை கூட மறந்துடலாம், சவால மறக்கவே கூடாது. ஆட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா? வெண்தானின்னு விட்டு கொடுக்க முயற்சி பண்ற தேவை. அப்போ நீ போகத்தான் வேணும் இல்லையா? உடல்ல தான் பலம் வந்தாச்சு. ஆனா உள்ளத்துல இருந்த பலம் போயிடுச்சு. அப்ப நான் போய்தான் ஆகணுமா? ஜெயிச்சவங்கதான் முடிவு எடுக்கணும். இங்க தங்கிறதுன்னு முடிவெடுத்தா ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். சுதந்திரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அதே சமயம் இங்க விருந்தாளியாவே இருக்கவும் நான் விரும்பறேன். இங்க தங்கறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நான் பணம் கொடுத்துருவேன், அதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். ₹40. பாறை மனத்தில் எங்கோ பசுமை படரத் தொடங்கியது. அதன் ஆரம்பமோ இந்த தாளம். சாதாரண நாற்காலி இல்லை, என் மனைவி வழக்கமா உட்கார நாற்காலி, அவ வாழ்ந்த நாற்காலி. கடைசியா அவ உயிரை விட்டது இதே நாற்காலியில தான். இதுல உட்கார்ந்துட்டு தான் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டா, நான் கொண்டு வர்றதுக்குள்ள என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த புண்ணியவதியோட ஞாபகார்த்தமா தான் இந்த நாற்காலியை பூஜை ரூம்ல போட்டு வச்சிருக்கேன். நான் பூஜிக்கிற ஒரு பொருள் மேல நீ காலை வச்சு மெதிச்சத பார்க்க சகிக்காம தான் நான் உன்ன அடிச்சிட்டேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவ். நீ என்ன முரடன் நினைச்சாலும் சரி, குட்டாள் நினைச்சாலும் சரி, இனிமேல் இந்த வீட்டுல நீ தொடர்ந்து தங்குவேன் நான் எதிர்பார்க்கிற நியாயம் இல்லைதான். தங்க பயப்படுவேன் நினைக்கிறேன். பெருமையா நினைக்கிறேன். ஆண்களையும் இப்படிப்பட்ட உத்தமர் இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டேன்.
முதல்ல அவர் மேல ஏற்பட்ட இறக்கம் இப்ப அசைக்க முடியாத பக்தியா மாறிடுச்சு. எங்கேயோ பிறந்த ராகம் இந்த ரஞ்சினி கடைசியா இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இந்த வேலையெல்லாம் நீ எப்ப செய்யற? ஏன் செஞ்சா என்ன? உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். என் செலவுக்கு நீங்க கொடுக்கற பணத்தை கூட நான் உழைச்சுதான் சம்பாதிக்க விரும்புறேன். உழைப்பு பொறுத்தவரையில எனக்கு எந்த விதமான வரத்து கௌரவமும் கிடையாது. உங்க வீட்டு பிள்ளையாவே இருக்கலாம், அதுக்காக எடுங்க 2 ரூபாய் பிளீஸ், 2 ரூபீஸ். தேங்க்யூ. ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறது என் கெட்ட குணமா இருக்கலாம், ஆனா நான் நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல உடனடியா என்னை ஐக்கியப்படுத்திக்கிறது தான் என்னுடைய இன்னொரு கெட்ட குணம். என்னையும் அறியாமலே அந்த வீட்டோட என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டேன், எல்லா பொறுப்புகளையும் ஏத்துக்கிட்டேன். எஸ்டேட்ல எக்கச்சக்க வேலை, பயங்கர பசி, சோத்தை எப்படா கண்டால பாப்போம்னு ஆயிப்போச்சு. சாப்பாடு ரெடியா இருக்கு, நீ சாப்பிடுச்சா? நீ சாப்பிட்ட மிச்சமா? இல்ல, உங்க சாப்பாடே இவ்வளவுதான். ஏன் எடைய குறைக்க வேண்டாமா? அதுக்குதான் யானை பசிக்கு சோழ புரியா ரஞ்சனி, இந்த யானை மேல கொஞ்சம் இறக்கம் காட்டேன். ஒரு அட்மாஸ்பியருக்காக தான் சாப்பாட்டை குறைச்சாத, எக்ஸசைஸ் பண்ணி நான் உடம்ப குறைச்சுவேன். எடைய குறைக்க நல்ல எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? சோறு போடும்போது போதும் போதும் சொல்றதுதான். எங்க நான் போடுறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். போதும் சொல்லுங்க. போடு சொல்றேன். குட், இப்ப சாப்பிடுங்க. என்ன நம்ம டாக்டர் இப்படி குடிச்சிருக்காரு? இது டாக்டர் இல்ல, அவரோட தம்பி. தம்பியா?
வித்தியாசமே தெரியல. அவருடைய ட்வின் பிரதர். இவராலேயே டாக்டர் கெட்ட பேர். சச்சரவா வீட்டுல கொண்டு போய் விட்டுலாம். சார் மிஸ்டர், இது எங்களோட கார். வெளியில ஒரே மழை. பட்டுடு. கெட் அவுட்.
இவனுக்கே வந்த மயக்கம் முரட்டு உள்ளத்திற்கு வந்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை. என்ன பிரச்சனை, நீ ஏன் சிரிச்சுக்கிற? ஞாபகம் வந்தது, சிரிச்சேன். என்ன ஞாபகம் வந்தது? வெளியில ஒரே மழை, மாட்டுடும். மிருதங்கம் வாசிக்க தெரியும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்ப கத்துக்கிட்டேன், யாருக்கிட்ட கத்துக்கிட்டேன்? உன்னுடைய குரு யாரு? இசமட பொழியிற இந்த வீட்டுல என்னுடைய குரு வேற யாரா இருக்க முடியும்? மானசீகமான குரு. என்னுடைய பாராட்டுகள். அவ்வளவுதானா? பாராட்டும் போது பாரபட்சம் எதுக்கு? அப்படின்னா? உங்க மாணவிகள்ல ஒருத்தி நல்லா வாசிருந்தா இப்படித்தான் பாராட்டுவீங்களா? எனக்கு வெறும் வார்த்தைகள் மட்டும்தானா? Thank you.
ரஞ்சனி இப்படி கல்யாணம் செய்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? அதுதான் எனக்கு புரியவே இல்லை. வீட்டு விட்டு பிரிய மனசு இல்லைன்னா ஆஸ்தி விட்டு பிரிய மனசு இல்லைன்னு அர்த்தம். சோ சிம்பிள். அவளை மகளா தத்து எடுத்துக்கோ, ஆஸ்தியை எழுதி வை, அப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணி பெருத்து சால்விடு. உன் யோசனைக்கு ரொம்ப நன்றி. இந்த நன்றெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு போயேண்டாளே. ஏன் நான் உன்னை ரேப் பண்ணிடுவேன்னு பயமா? இதுல ஒரு கையெஸ் போடு. என்ன இது? சட்டப்பூர்வமா உன்னை என்னுடைய மகளாக்கிக்கிற டாக்குமெண்ட். எதுக்கு இதெல்லாம்? இந்த வீட்டை விட்டு நீ பிரிஞ்சாலும் என் ஆஸ்தி உனக்கே வந்து சேரும். அதுக்காகத்தான். ஓஹோ, இந்த வீட்டை விட்டு பிரிய மாட்டேன்னு நான் சொன்னத நீங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் இதுதானா? வேற எந்த விதமா புரிஞ்சுக்க சொல்றேன்? பணத்தை தான் விரும்புறேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நான் எதை விரும்புறேன்னு புரிஞ்சுக்க தெரியலையே. சரி, நான் புரிஞ்சுக்கிட்ட தப்பு தான். இப்ப சொல்லு, நீ எதை விரும்புறேன்? இப்பவும் சொல்லலன்னா அது விவேகம் இல்லை. சொல்றேன். அவர் கண்ணியமானவர், கல்யாணத்தை புனிதமா மதிக்கிறவர், பெண்ணை தெய்வமா நினைக்கிறவர். லட்சிய மனிதரோ? இல்ல, மனிதர். யார் அந்த மனிதர்? அவர் உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ரஜினி, நான் வந்து ஒரு குழந்தை நினைச்சேன். You must be mad. இதை கேட்டா உள்ள எல்லாரும் சிரிப்பாங்கப்பா. பெண்மைக்கு இலக்கணமா எடுத்துக்கிறதா இல்ல ஊராருக்கு பிரதிநிதியா எடுத்துக்கிறதா? ஏன் ஏன் சிரிக்கிறீங்க? அவர் வயசு என்ன, உன் வயசு என்ன? காதல் முத்தி போய் உன் கண்களை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் மேல நான் வச்சிருக்கிற அன்புக்கும் மரியாதைக்கும் நீங்க என்ன பேர் வச்சு கூப்பிட்டாலும் எனக்கு அக்கறை இல்ல. ஐ டோன்ட் கேர். ரஞ்சனி, நீ போகாத ஊருக்கு வழி தேடுற. இட் இஸ் இம்பாசிபிள். இதோ பாருங்க, நான் விரும்புறது உங்களை தான். உங்க ஆசை இல்ல, என் விருப்பம் உங்களுக்கு அவமானத்தையும் ஊராருக்கு வெறுப்பையும் தருனா நான் இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நீ சேர்த்து போன எப்படிமா? கேள்விக்கு பதில் தெரிஞ்சாகணும்னு மாணவிகளை மிரட்டினேன். அத்தனை பெருமா கையை தூக்குவாங்க. எப்படியோ காதல் தான் அவனை திருப்தி இருக்கு. அவன்கிட்ட பெரிய மனமாற்றத்தையே ஏற்படுத்தி இருக்கு. இரும்பையும் இழக வச்சவளை நான் பாராட்டியே ஆகணும். பிரசன்னா யாரு நேசிக்கிறான்? அவன் மலரோட பெற கொண்டவளா இல்ல ராகத்தோட பெற கொண்டவளா? என்ன கமலாவும் பாட்டு சொல்லிக்க இங்க வரா, கல்யாணியும் பாட்டு சொல்லிக்க வரா? பிரசன்னாக்கிட்டே கேட்டேன், அவன் மலரா ராகமா? அதிசய ராகம், ஆனந்த ராகம், அழகிய ராகம்,
அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ வேண்டாம்மா, நீ போய் சாப்பிட்டு படுத்துக்கு போ. அனுபவம் பண்ணிச்சிருக்கலாம், அதுக்கு பதிலா கோபம் என்ன குருடாக்கிடுச்சு. உன் மனசுல இப்படிப்பட்ட ஒரு சலனம் ஏற்படுறதுக்கு எந்த விதத்திலேயாவது நான் காரணமா இருந்திருந்தா என்ன மன்னிச்சிடு. இவ்வளவு நாளா இந்த கதவை சாத்தணும்னு எனக்கு தோணுனதே இல்லை. ஆனா இன்னைக்கு குட் நைட். நோ, கதவை சாத்தாதீங்க. அப்படி என்ன நடந்து போச்சு இன்னைக்கு? எண்ணத்துல நான் வரம்பு மீறி இருக்கலாம், ஆனா செயல்ல மீறல. ஆசைங்கிறது வேற, வெறிங்கிறது வேற, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கல. உங்க உடல் மட்டும்தான் என்னுடைய லட்சியமா இருந்திருந்தா கதவு சவறு எதுவுமே குறுக்க நிற்க முடியாது. ஜஸ்ட் லைக் தட் அடைஞ்சிருப்பேன். நான் நேசிக்கிறதா சொன்னது உங்களை, உங்க இதயத்தை. கதவை சாத்துறது என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு பதிலாக என்ன வழியை பிடிச்சு தள்ளி வாசு கதவை சாத்திருக்கணும். பத்து வரையில எண்ணுமே, அதுக்குள்ள இந்த கதவு திறக்கலன்னா பாத்து கதவு திறந்துடும். குட் பை. ஒன், டூ, த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட், பிற்பகுதியில்
வயசு குறைஞ்சு போச்சா? இட் இஸ் நோ ஆர்குமெண்ட். இதெல்லாம் காரணமா சொல்லாதீங்க. விருந்தாளியாவே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. உறவோடு வாழத்தான் நான் விரும்புறேன். உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுங்க, அது வேற விஷயம். நான் வெளியே போயிடுறேன். ஜோ, உனக்கு எப்படி எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாங்க கூட. இத பாரு, புரியாத வயசுல பெருமைப்பட முடியாத ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டவதான். புரியலையா? ஏற்கனவே ஒரு பெண்ணுக்கு நான் தாய். உங்க பொண்ணா? கல்யாணம் ஆகாமலேயே தாய்மை அடைஞ்ச பெருமைக்குள்ளானவனா? காதலிச்ச வேகத்திலேயே கை விட்டுட்டு போறதுல சில ஆம்பளைகள் ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அப்படி பலியானவர்கள்ல நானும் ஒருத்தன். ஏற்பட்ட களங்கத்தை மாற்ற முடியாது, ஆனா வாழ்ந்தாகணுமே. களங்கத்தை மறைக்கலாமே நினைச்சு டாக்டர் கிட்ட போனேன். நான் உனக்கு டாக்டர், டாக்டரா உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நான் உனுடைய வெல்விஷர் ரசிகன், உன் மேல அக்கறை இருக்கிறவன். என்ன, கல்யாணம் ஆகாமலேயே குழந்தையை பெற்றுக்கிட்டா இந்த எம்ஆர்பியுடைய இமேஜ் கெட்டு போயிடுமே பாக்குறியா? நல்ல புகழோட இருக்கிறவங்க லைஃப் எல்லாமே கிளீன் ஸ்லேட் இல்ல, எங்கேயாவது ஒரு கீரல் இருக்கத்தான் செய்யும். கரிச்சதை அடியோட மறந்துரு. என்ன அவசரம் பண்ற? ஹாலிடேன்னு சொல்லி ஒரு 3 மாசத்துக்கு எங்கேயாவது வெளியூர் போயிட, திரும்பி வரும்போது அநாத குழந்தைன்னு சொல்லிட்டு உங்க சொந்த குழந்தைய எடுத்துட்டு வாயா. பாதை வகுத்தபின் பயந்தென்ன லாபம், பயணம் நடத்தி விடு மறைந்திடும் பாவம் அப்படின்னு நிதானமா பாடுவ. 10 மாசம் சுமந்து பெற்றவளுக்கு அநாதைங்கிற பட்டத்தை கொடுத்து நானே வளர்த்தேன். அநாத பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதா சொல்லி அவளையும் ஊரையும் ஏமாத்தி வாழ்ந்தேன். வேணு மா, வீட்டை பாத்துக்க, நான் காலேஜ் போயிட்டு வரேன். சரிங்க மா. தெரியுமா இப்ப ஊர்ல இருந்து திரும்பி வராங்க? இன்னும் 1 வாரம் ஆகும். இந்த பாரு, தோட்டத்திலே இருக்காம வீட்டு மேல கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். அந்த கட்டில வந்து உட்கார உள்ள, அந்த ஃபேனை போடு, அந்த ரேடியோ பத்தி தான் போடா. அல்பனுக்கு பவுஸ் வந்த மாதிரி உனக்கு எதுக்கு அந்த சவுஸ் எல்லாம்? ஆமா, ஆனா அதை பொண்ணு ரஞ்சினி மட்டும் அனுபவிக்கலாம், அவுட் ஹவுஸ் ஜோடி நாம அனுபவிச்ச என்னவா? வாய மூடியா, அந்த பொண்ணு அனாதை இல்ல. அனாதை இல்லையா? பைரவி அம்மா 10 மாசம் சுமந்து பெற்ற பொண்ணியா ரஞ்சினி? பெற்ற பொண்ணா? இல்லையா, அனாதை பொண்ணு எடுத்து வளர்க்கறத வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் உங்க தலை எழுத்து. அட, என்ன பிள்ளை சொல்றீங்க? இந்த பாரியா, கல்யாணத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மா கர்ப்பம் ஆயிட்டாங்க. நம்பி கெடுத்தவன் ஓடி போயிட்டான். பிறக்கிறப்ப குழந்தைய கொல்லவும் மனசு வரல, வளர்க்கறப்ப தன் குழந்தைன்னு சொல்லிக்கவும் தைரியம் இல்ல. அநாதைங்கிற பட்டத்தோட வாழும்போது என்ன உயிருக்கும் மேலா நேசிச்ச ரஞ்சினி, உண்மையிலேயே நான் தான் தாயின்னு தெரிஞ்ச உடனே என்ன வளர்த்த போது உங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட நான் ஏங்கினேன். என்ன பெத்தவளே நீங்க தான் தெரியும் போது உங்களை அம்மான்னு கூப்பிடதே நான் வெறுக்கிறேன். பெத்த ஒரே பெண்ண அநாதைன்னு வளர்த்ததுக்கு பதிலா 10 அநாதைகளை தத்தெடுத்து வளர்த்திருக்கலாமே. ஓடி போன அப்பனும் ஒளிஞ்சி வாழ நினைக்கிற அம்மாவும் எனக்கு தேவையில்லை. தாங்கள் வழங்கிய அநாதை பட்டத்திற்கு நன்றி. எங்கே போய்விட்டேன் இந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். அநாதைக்கு 1000 வீடு. என்னை தேட முயற்சித்தால் அது என் தற்கொலையில் முடியும். இனி எனக்காக கதவை நோக்கி காத்திருக்க வேண்டாம். தங்கள் வீட்டு கதவு எனக்காக திறந்திருக்கவும் வேண்டாம். குட் பாய். அன்னையிலிருந்து நான் வாழ்க்கையில எதையுமே தேடுறதில்லை, விரும்புறதில்லை, நினைக்கிறதில்லை. இப்ப புரியுதா பிரசன்னா? புரியுது. இவ்வளவு துயரங்கள் அனுபவிச்ச உங்களுக்கு ஒரு துணை அவசியம் தேவைன்னு இன்னும் நல்லா புரியுது. ஜாதி, மதம், பந்தஸ்து
இந்த சமுதாய வேலைகள் எதுவுமே காதலுக்கு அணை போட முடியாது. இந்த பெர்சன்டேஜ் வயசு கூட வேலையா குறுக்க நிற்க முடியாது. Still, I love you. என்னப்பா மகேந்திரா அச்சி புத்தாப்புல கிளப்புக்கு வந்து எத்தனை நாளாச்சு? வீட்லயும் கூட்டிட்டு வந்திருக்கியா? ரஞ்சனிய சொல்றேன். ஜோக்கரனப்பா ராணி. ஏன்பா மனவாள் நாயுடு, மங்களத்தை ஏன் ரொம்ப நாளா காணோம்? மங்களம் அவளுக்கு நாம ரொம்ப ஏமாத்தம். இந்த குமரன் நினைச்சு அவ தவம் கிடந்தா. ஆனா இந்த குமர எப்படி இருக்கும்? மங்களம் ஏற்கனவே பாட்டு கேட்டு இப்ப கேக்கணுமா? அவன் ஒரு பைத்தியகாரி, பல பலனி இப்பாலாவுக்கு முன்னால கார்பரேஷன் லாரி மாதிரி. அவன் எப்படி ஜெயிப்பா? என்ன பாத்து ஜோக்கர் போட்ட? ஜாக்கி நினைச்சு குவீன உரி போட்டோம்ப்பா. என்னப்பா அது தள்ளி வச்சு பாக்குறான்? தாளேஸ்வரம் என்னது? வெள்ளெழுத்து வந்தாச்சு மைனருக்கு. வெள்ளெழுத்து வந்த வயசுல காட்சம் விளையாட கூடாது, கண்ணிகளோட விளையாட கூடாது. விளையாடலாம். எப்ப காட் விளையாடணும்னா கண்ணாடி போட்டுக்கணும், கண்ணிகளோட விளையாடணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும். ஜெயமங்கலம் பரவாயில்ல, கடைசியில மங்களத்துக்கு தான் ஜெயம். ஜெயம்ங்கிற வார்த்தை என் பேரோட சரிங்க. இல்ல மங்களம், உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போற முடிவோட தான் வந்திருக்கேன். என் மனைவியா? ஓ, ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? வம்ப பேசுறவங்க வாய் அடைக்க. அதாவது ரஞ்சினிய உங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறவங்க வாய் அடைக்க, அப்படிதானே? You are right. Too late. இந்த மங்களம் இப்ப அவைலபிள் இல்ல மிஸ்டர் மகேந்திரன். ஆனா பிடிவாதமா இருக்கிற ரஞ்சனியுடைய மனசை பார்த்த இதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. ரஞ்சனை கிட்ட தப்பிக்க எங்கிட்ட தஞ்சம் அடைய நான் உன்னாலும் சீப்பும் இல்ல. அந்த பெண்ணை ட்ரீட் பண்ண ஒரு கருவியா இருக்கும் நான் விரும்பல. கோ அண்ட் மேரி ஹர். இம்பாசிபிள். எந்த விதத்திலயும் பொருந்தாத கல்யாணம். அந்த நினைப்பை எனக்கு அநீதியா தோணுது. இதுன்னு உலகத்துல நடக்காதது இல்ல. ரஞ்சனியோட நேசத்திலேதான் நான் தூய்மையை பாக்குறேன், ஆண்ட பக்தியை பாக்குறேன். துணிஞ்சு நீங்க அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுதான் முறை தரம். சொல்ல போனா மனிதாபிமானம் கூட. ஏன் அதுக்குள்ள கிளப்ல திரும்பி வந்துட்டீங்க? முதல்ல உன் மகிட மாத்திட்டு வா, நேர்வகிட எடுத்து தலையை சீவிட்டு வா. ஆண்கள் அத்தனை பேருக்கும் ஈடுகட்டுற மாதிரி என் எண்ணத்திலேயும் மதிப்பிலேயும் பன்மடங்கு உயர்ந்தது. என்ன அவருக்கு வாழ்க்கை துணிவி ஆகிறது பெரும் பாக்கியமா நினைச்சேன். நாகரீக யுகத்து காதல் இலக்கணப்படி எடுக்கப்பட்ட திருமண முடிவில்லை. உடல் இன்பத்துக்காகவோ உடமைகளுக்காகவோ நான் எங்கிற திருமணமும் இல்லை. எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் சரி, நான் எதிர்த்து நிற்கத்தான் போறேன். நாம எடுக்க போற நடவடிக்கை ரொம்ப ரகசியமா இருக்கணும், காதும் காதும் வச்ச மாதிரி இருக்கணும். கிட்டத்த சொல்லுப்பா. நில் முதலாளி ஊர்ல இல்ல, அவன் ஊர்ல இருந்து வர்றதுக்குள்ள அவன் வீட்டு கொளுத்தியாகும். இது அவனுக்கு பாடமா இருக்கும், மத்தவங்களுக்கு எச்சரிக்கை. செய்ய வேண்டியது ராத்திரி சரியா 9 மணிக்கு உனக்காக நாங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். கவிஞரே, சிகரெட் பிடிக்கிறத விடவே மாட்டீங்களா? முடியலையே. நான் தான் சொன்னேன்.
சீப்பிட்டி நினைச்சு வச்சிருக்கீங்க, பத்த வைக்க முடியாம வெறுத்து போய் தன்னால விட்டுருவீங்கன்னு. அப்படியே செஞ்சு பார்த்தேன், முடியலையே. என் பையன் பத்த வச்சே கொண்டு வந்துறானா? சீப்பிட்டிய நினைச்சு வச்சுக்கலாம், அடுப்பு என்ன பண்றது? ஆமா, ரிசீவர் நான் தான் வச்சிருக்கேன். வைரவி, கவிஞருடைய குரலை கேட்டியா? இது கேளு கவிஞரே, அர்த்தம் உள்ள இந்து மதம் எப்படி போகுது? எல்லாம் கடவுளையா தான் போகுது. நான் ரூட்டை கேட்கல, எத்தனை காப்பி போகுது? சுமார் 1.5 லட்சம் காய் போகுது. அவ்வளவுதானா? உபயோகம் உள்ள இந்து மதம்னு ஒரு வேலை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கான். என்ன பைரவே, இப்ப ஒத்துக்கிறியா? இப்ப ஒத்துக்கிறியா? கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு நான் அவரை அடிச்சு பேசுற அளவுக்கு படகி இருக்கான். சூரிய ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு சூரியையும் ரொம்ப பிடிக்கும், அதோட குரங்கையும் பிடிக்கும். நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தான், கெடுத்துட்டீதே கவிஞரே. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் டீசல் என்ன பில்லு ஞாபகம் இருக்கா? ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. பாக்குறதுக்கு முன்னால காஞ்சி உட்காந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனோ? ஃபீஸ் 385 ரூபாய். டாக்டர், நான் உங்களில் ஒரு வாழ்த்து பாட்டுமா? ஆஹா, வாழ்த்துங்களேன், வளர வேண்டியவன். அருமருந்துகள் போந்தவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவர் பார்த்திருக்கேன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். சூரி என்ற மருத்துவர் கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன், அதான் பீஸ். நான் கச்சேரி போயிட்டு. நீயும் வாங்க கச்சேரிக்கு. ஆமா, எனக்கும் உற்சாகமா இருக்கும், உனக்கும் பொழுது போன மாதிரி இருக்கும். எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு. அந்த முக்கியமான வேலை என்னன்னு எனக்கு தெரியும். ஓ, நாங்க பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டிருக்கீங்க. ஆமா. அப்ப போன் பண்ண வேண்டியதானே போலீஸ்க்கு? தேவையில்லை. உன்னை திருத்தவும் தெரியும், தடுத்து நிறுத்தவும் எனக்கு தெரியும். உங்களால முடியாது, இது என் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம். வன்முறையும் பலாத்காரமும் தான் உங்க கொள்கையா? எங்க லட்சியங்கள் அடையறதுக்கு அந்த பாதை தான் சிறந்த வழி, சீக்கிரமான வழி. உன்னை அந்த பாதையில போக நான் விடமாட்டேன். என் தனிப்பட்ட சுதந்திரத்திலையும் கொள்கையிலையும் யாரும் தலையிட முடியாது. ஆனா இந்த பைரவிக்கு மட்டும் அந்த உரிமை உண்டு பிரச்சனை. என்ன உங்களால கட்டுப்படுத்தவே முடியாது? நிச்சயமா முடியும். நான் வெளியே போக முடியாதபடி என்னை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டு போயிடுவீங்களா? நல்லவங்களை கட்டுப்படுத்த இரும்பு சங்கிலி வேண்டாம். இந்த சின்ன கயிறை போடு. இந்த கயிறை அறுத்தறிஞ்சிட்டு போக எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 நிமிஷம்தான் ஆகும். அப்புறம்? ஆனா அந்த 1 நிமிஷத்தினால நீ என்னெல்லாம் இழக்க போறேன்னு நினைச்சு பாரு. பைரவி இழக்கிற, அவளுடைய அன்பை இழக்கிற, அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட போற வாய்ப்பையே இழக்கிற. உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி இல்லை. வன்முறை செயலிருந்து அவளை தடுத்து நிறுத்த வேற வழியே இல்லையா? அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டனும். என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பானா? ஒருவேளை அப்படி நடந்துட்டான்னா என்னலும் என்ன? முதல்ல நல்லது நடக்கட்டும், நடக்க வேண்டியது அப்புறம் நினைச்சு பார்ப்போம். கொள்கை வெறிக்கும் கொந்தளிக்கின்ற ஆசைக்கும் இடையே நடக்கின்ற மனப்போராட்டம் தான் தனி ஆவர்த்தனமா? Thank you.
ஹலோ ஹலோ பிரசன்னா பிரசன்னா இல்ல ஹலோ 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 பிரசன்னா இல்ல ஹலோ Really a good boy. வெறும் வார்த்தைகளால என்ன திருப்திப்படுத்த முடியாது. பிரியன், பிரியன், you fool. பலாத்காரத்தினால நடந்துட முடியாது. பிரசன்னா! I'm sorry, MRB. பொறுத்துக்க சொல்றீங்க. Right. ஆனா பொறுமையை சோதிக்காதீங்க. Please. ரஞ்சினிய, நிஜமாவே கொருட்டை நேத்து. அதுதான் பத்திரிகையிலும் போட்டிருக்கேன். என்னைக்கு இரஞ்சினியை திருப்பி அடைஞ்சிருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆனா அந்த நினைப்பை இப்ப கொண்டுட்ட மாதிரி நான் உணர்றேன். முன்ன பின்ன யோசிக்காம இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டேனே, இப்ப என்ன பண்றது? பைய மனசு மாத்திரத்துக்காக தானே அப்படி சொன்னேன். கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவன் பிடிவாதம் பிடிச்சா கையெழுத்த போட்டு கொடுத்துருக்க. வாக்குறுதி என்ன? வெங்காயம் அதுக்கு இல்ல டாக்டர். தூக்கியே மாறுவி, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாவும், உன்னையும் அறியாம நீயும் அந்த பையனை விரும்புறியா? இதே கேள்வியை தான் என்னையே நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பதில் தெரிஞ்சா தானே டாக்டருக்கு நான் பதில் சொல்ல முடியும். மௌனம் இருந்தா ஆமான்னு அர்த்தம். அழுதா என்ன? ஐம் சாரி மார்பி. அந்த பையன் இங்க இருக்கிறது உனக்கு ஒரு குழப்பமா இருந்தா சென்டிமௌண்ட் அடம் பிடிச்சானா அடி, பணத்தாலே அடி. ஒரு 1000 2000 கொடுத்து அனுப்ப, எதுக்கும் ஒரு 500 ஆரம்பி. எம்ஆர்பி இந்த அநாத இல்லத்துக்கு பாலமுரளி கச்சேரி நோபல் காஸ் 10 டிக்கெட் வாங்கிக்க செலவோட செலவு. அப்படி பாக்குறீங்க? கடவுளை பத்தி மனசுல நினைக்காதவன் தீல திருநீர்னு பாக்குறீங்களா? நான் மாறிட்டவன் இல்லையா? சாரி, பாட்டப்பட்டவன். இன்னைக்கு கிருத்திக கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அடக்கம், அன்பு, அஹிம்சை, இதுதான் இனிமே என் வாழ்க்கையின் குறிக்கோள்கள். இன்னும் எத்தனையோ லட்சியங்கள், என் எதிர்காலத்தை பத்தி எத்தனையோ கனவுகள். இனிமே நான் வாழப்போற வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே நீங்கதான். என்னது பொட்டி, நாம எங்க போறோம்? எவ்வளவு பணம் யாருக்கு?
டாக்டர் சூரி. ஆ, எம்ஆர்பியா? எவ்வளவு கொடுத்த? 1000 ஆ 500 ஆ? சாதி குச்சியை கொடுத்துட்டியா? கன்கிராஜுலேஷன்ஸ். ராகமும் தாளமும் இணைய போகிறது என்ற மகிழ்ச்சி அவனுக்கு. மகிழ்ச்சி நிலைக்க வேண்டுமே. யார் நீங்க? பைரவி வீடு இதானே? ஆமா, நீங்க யாரு சொல்லுங்க சார், யார் நீங்க? அவருடைய புருஷன். என்ன சொன்ன? பைரவியோட புருஷனா? ஆமா. அவளுடைய மகளுக்கு தகப்பன். இல்ல, நீ போய் சொல்ற. என்னால நிரூபிக்க முடியாது, அவளால மறுக்க முடியாது. வா, பேசி பார்க்கலாம். பேச வேண்டியது என்னோடதான், அவங்களோட. பிரசன்னா, பிரசன்னா, என்னங்க? ஒண்ணு இல்ல, பூஜை வேலையில கரடி. யாரு? யாரோ பிச்சைக்காரன். நாம பேசறத யாருமே கேட்க கூடாது, அதுக்கு தான் இங்க கொண்டு வந்த உன்னை. இப்ப சொல்லு, யாரு நீ? பைரவி எனக்கு விருந்தானா? ரஞ்சனி என்னால உருவானா? திருத்திராவரா ஆலாவனைய காலம் கடந்து இப்ப எதுக்காக வந்து சேர்ந்தேன்? பழைய உறவை ஊர்ஜிதப்படுத்திக்க வந்தியா? இல்ல இப்ப வசதியோட இருக்கிற பைரவி கிட்ட பணம் காசு பறிக்கலாம்னு வந்தியா? ரெண்டுமே நடக்காது, சீவிடுவேன் தலைய. செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன். என்ன திடீர் ஞானோதயம்? கொஞ்ச நாள்ல சாக போறேன், அதனால. ஆண்டவனே நேரம் வந்து சொன்னாரா? இல்ல, டாக்டர் சொன்னார். எனக்கு பிளட் கேன்சர். நீ அவங்களை சந்திக்க நான் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டேன். எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நீ யார் தம்பி? நிச்சயமா உன் தம்பி இல்ல, நீ இருக்க வேண்டிய இடத்துக்கு வர போறவன், வாழ்வு கொடுக்க போற புருஷன். சீக்கிரமே கல்யாணம் நடக்க போது. ஓ, கல்யாணத்துக்கு பைரவி சம்மதிச்சாளா? வை நாட். கல்யாண பத்திரிகையை காட்டணுமா, ஆதாரமா? ஆனா நீதான் அவனுங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இன்னைக்கு பைரவியோட பிறந்த நாள். பிறந்த நாள் அவகிட்டே கேட்பான், அப்ப கிடைக்கும் ஆதாரம். ஆனா சந்தோஷமா இருக்கிற எங்க வாழ்க்கையில நீ குறுக்கிட்ட, இதை விட அதிக விஷம் உள்ளவனா இருப்ப. பைரவி இப்போ உண்மையிலே சந்தோஷமா இருக்காளா? முட்டாள், வீட்டுக்கு வந்து உன் கண்ணாலேயே பாரு, அப்ப புரிஞ்சுக்குவேன். ஆனா சத்தியமா என்னை திரைப்படுத்திக்க மாட்டேன். பிறந்ததுக்கு பாராட்டு, இன்னைக்கு தான் உங்களுக்கு பிறந்த நாள். என் பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்?
அது அவ்வளவு பெரிய ரகசியமா? ரெண்டு பேரும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. என்ன பெத்ததுனால என் தாய்க்கு தெரியும். அவங்க இப்ப இல்ல. என்ன தாயாக்கிட்டு போன இன்னொருத்தருக்கு தெரியும். அவரும் இங்க இல்ல. என் பிறப்புல பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால நான் அதை நினைச்சு பாக்குறது இல்ல. அதெல்லாம் கடந்த காலம். நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில திருப்பம் ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஆமா. மறக்க சொல்லுங்க. ஆமா, திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இப்ப நீங்க சந்தோஷமா தான் இருக்கீங்க இல்லையா? ஆமா. மறக்க மறக்க சொல்லுங்க. ஆமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஒண்ணுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? கேட்டு பார்த்து புரிஞ்சுக்கிட்ட. உனக்கு என் பாராட்டு, உன் மனைவிக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஒரே ஒரு வேண்டுகோள், மன்னிப்பு கேட்க நான் தேடி வந்த விஷயத்த எப்பாவது அவகிட்ட சொல்லிடு. நான் செத்தப்புறம் தான். நீ இப்ப எங்க தங்கியிருக்க? எங்கெல்லாம் பேவியோட சந்தோஷமா காலம் கழிச்சேனோ அங்கெல்லாம் தான் தங்கியிருக்கேன். பீச் மணல், புல்தரைகள், பார்க் பெஞ்சஸ். இனிமே அங்கெல்லாம் உன்னை தங்க விட மாட்டேன். ஏன்? நீ யுவர் ஜென்டில்மேன். இப்பதான் பிரமாதமா இருக்கு. 10 வயசு குறைச்சு காட்டுது. ஓஹோ, வெள்ளெழுத்து கண்ணாடி போட்டாதான் வாலிபமா தெரியும் போட்டுருக்கு. எழுத்து சரியா தெரியுதான்னு ஒரு புத்தகத்தை புரட்டி பாருங்க. எழுத்து நல்லா தெரியுதா? எல்லாமே நல்லா தெரியுது. இந்த கேன்சர் இருக்கு. ஹலோ, இருக்கலா? இந்த கேன்சர் இருக்கு, பொம்பளைங்க பேசுற வம்பு மாதிரி கப கப கபான்னு பரவிட்டே இருக்கும். அதுலயும் இந்த பிளட் கேன்சர் இருக்கு, இட் இஸ் ஸ்டில் ஃபாஸ்டர். உங்களுக்கு நம்ம சச்சின் தெரியுமா? மலையாளத்துக்கு சச்சின் சார். அவர் நடிச்ச படம் பார்த்தது இல்ல? கரைகாணா கடல், வாழ்வே மாயம், ஓடையில் நின்னும், செம்மீன். செம்மீன் பார்த்தது இல்ல? மேட்டி உடவை பார்த்தது இல்ல? உங்களுக்கு கேன்சர் வரலாம், நீங்க இருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. என்ன ஆர்டிஸ்டா அந்த சத்தியம்? ஆனா ஒண்ணு, அவனுக்கும் இதே பிளட் கேன்சர் தான். ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டேன், கிரேட் மேன். அவனுக்கு தான் இந்த பிளட் கேன்சரே வருது. உங்களுக்கு எப்படி வந்துச்சு? டாக்டர் நிறையா வைத்திய பார்க்க வைக்கிறப்பா. நீ நான் வெற்றித்தரமாவை பேசிட்டு இருக்கேன், அவரைத்தான் அட்ட பண்ணிட்டு இருக்கேன். சார வேணா கடன் பேசுறேன்னா, நான் சொன்னதெல்லாம் கவனத்தில் இருக்குல்ல. மருந்தெல்லாம் சாப்பிடுங்க, அதை தடுத்து நிறுத்த நம்மால முடியாது. என்ன கொஞ்சம் தள்ளி போடலாம், எந்த அவசரம்? இருந்துட்டே போறது வருத்தமா. அனுபவங்கள் பாதிச்சவை. அதான் சச்சின் சார் ஆக்ட் பண்ண கடைசி படம், நீங்களும் பார்த்து வைங்களேன். உங்களுக்கு அதுவே கடைசி படமா இருக்கட்டும். கூட்டியா இல்லையா? ஒரு பயம் தானப்பா. பாண்டியர், இனிமே நீ இங்கதான் தங்கணும். டாக்டர் சொன்ன மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடு. உன்னை பார்த்துக்கு ஒரு ஆள் போட்டு. தம்பி தம்பி, எதுக்காக என் மேல இவ்வளவு அன்பு கட்ட? ஒரு காலத்துல பைரவியால காதலிக்கப்பட்டவங்க மனித தன்மதா. பைரவி அம்மாவை பார்க்கணும், அவங்க வீடு தானே? Thank you.
முக்கியமான விஷயமா அவங்க கிட்ட பேசணும். இன்னுமா ரெடியால நம்ம என்ன பாட்டு கச்சேரிக்கு போறோம்? அஞ்சு கீர்த்தனைக்கு ரெண்டு கேட்டாலும் போதும் நினைக்கிறேன். சினிமாவுக்கு போறோம். எனக்கு சோப்பு விளம்பரத்துல இருந்து சுப வரையில பாத்து ஆகணும். ஆமா அம்மா பக்கம் யாராவது வந்திருக்காங்களா? இல்லன்னு சொல்லுப்பா. பிரசன்னா யாராவது கச்சேரி விஷயமா பேச வந்திருப்பாங்க. இருக்கு சொல்லு, இதை வரேன். இருந்து சொல்லுப்பா. அந்த போட்டோ இருக்கிற பையன் யாரு? கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேதான் நடக்க போகுதா? லக்ஷ்மி, யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்ன? எங்க கச்சேரி பிக்ஸ் பண்ண வந்தவங்கள காணோம்? நேரம் ஆயிடுச்சுன்னு ஹால பிக்ஸ் பண்ண போயிருப்பாங்க. குடிக்கிற மறிச்சிரு, இனிமே குடிக்க மாட்டேன். தப்பு இல்ல, தனியா குடிக்கிறது தப்பு தானே? கம்பெனி இல்லாம குடிக்கலாமா? இந்த வாரில தனியா குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் தான் கம்பெனி. டாக்டர்? டாக்டர் டாக்டர், நான் டாக்டர் சூழ் இல்ல, அவருடைய ட்வின் பிரதர் ஹரி. நாங்க ரெண்டு பேரும் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி. அந்த டாக்டரே பேரே கெட்டு போச்சு. அப்போ நான் படிக்கலாமா? கவனமா கேள், பள்ளிக்கூடத்துல படிக்கணும், மேடையில நடிக்கணும், வார்ல குடிக்கணும். அதுக்கில சார் மரியாதை கொடுக்கட்டும் பாக்குற. சரி, நீ நின்னுகிட்டே கூடுற. கம்பெனி என்ன, நீங்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா கவலைக்கும் தான் இங்க மருந்து இருக்க. உங்க பேரை என்னன்னு சொல்லுங்க, நான் தோல்ல சுமக்குறேன். நான் ஒரு பெரிய சுமைதான். இங்க பத்திரிக்கையில் என்ன உங்களை பத்தி ஏதாவது கிசு கிசுவா? நம்ம எம்மா இருக்கு இவங்களை உங்களுக்கு தெரியுமா? என் பிரதர் தானே இவங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். டாக்டர் சூரிய, மை பிரதர், யூஸ்லெஸ் சார், பாவம் சார். இந்த பேரவி அவங்க லைஃப் எவ்வளவு பெரிய ட்ராஜடி தெரியுமா? அவங்க கவலையை மறக்கிறதுக்கு நாம குடிக்கலாமா? பிகாஸ் அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்புறம் குடிப்போம். என்ன ட்ராஜடி சொல்லுங்க. சொந்த பொண்ணு ரஞ்சினி வீட்டை விட்டு ஓடிட்டா சார். இது ட்ராஜடி எல்லாம் பின்ன காமெடி. ரஞ்சினி என் கூட தான் இருக்கிறான். நீங்க குடிச்சிட்டு வளரலையே? குடிச்சா நான் வளர மாட்டேன், கம்மனு தான் இருப்பேன். ரஞ்சினி, ரஞ்சினி உங்க வீட்டுல ரஞ்சினியா? நான் செலிப்ரேட் பண்ணணும். பிளீஸ் பிளீஸ், நீங்க யாரு, எந்த ஊரு, கொஞ்சம் விவரமா சொன்னா நான் கவனமா கேட்பேன். சொல்றேன் சொல்றேன். என் பேர் மகேந்திரன், ஊர் பெங்களூர். ஒன் மினிட். பேரு பெங்களூர், ஊரு மகேந்திரன். சந்திச்சதை
போறோம் அது விஷயமா நாங்க டாக்டர் கிட்ட பேச போறோம் எழுப்பு டாக்டர் முதல்ல என்ன எழுப்புங்க கல்யாணி டாக்டர் எழுப்பு அவனும் எழுந்திருக்க மாட்டான் யூஸ்லெஸ்ல கெட்ட கனவு ஏதா வந்தாதான் எழுந்திருப்பான் எம்ஆர்பி நானே போய் கூட்டிட்டு வரேன் இப்படி போவாதே கரையெல்லாம் கலச்சிட்டு கெட்ட கனவு மாதிரி போ ஏய் என்னடா இது கான்ஸ்டபிள் மாதிரி பண்ணிட்டு போற ஹலோ டாக்டர் டிஸ்டர்ப பண்றாங்க பார் நீங்க போக வேண்டாம் ஏ மாடியில அவர் இல்ல கல்யாணி டாக்டர் எங்க போயிருக்காரு கல்யாணி கல்யாணி ஏதோ ஏதோ கல்யாணி இவரால டாக்டர் பேர் இப்படி கெட்டு போறதை இனிமே நாங்க விரும்பல அவங்க ஒண்ணும் பெருசா பேர் இல்ல யூஸ்லெஸ் சொல்ல இப்படி வற்புறுத்துறதுனால டாக்டர் பேரை நீங்க காப்பாத்தல நாங்க டாக்டர் பார்த்தே ஆகணும் இம்பாசிபிள் பார்த்தே ஆகணுமா எஸ் இதோ டாக்டர் சூரி அவர் பிரதர் ஹரி ரெண்டு பேரும் ஒருத்தரே தான் எட்டப்பன் எட்டப்பன் பரம்பரை இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல பெருமைப்படுற விஷயமா வெளியில சொல்றதுக்கு ரெண்டு பிலாசபர் கைடுன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க ஒரு குடிகாரங்கிறதையும் ஏன் என்கிட்ட சொல்லல என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் உங்க உதவித்தான நாடினேன் டாக்டர் இவ்வளவு நாளா ஒரு குடிகாரன் புத்திமதியை கேட்டா குடும்பம் நடத்தினேன் உனக்கு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்ல நான் கல்யாணம் ஆன தெரியுமா ஆனா என்ன நீ பிரம்மச்சாரினே நினைச்சிட்டு இருக்க வெக்கத்தை விட்டு வெளியே சொல்லணும்னா என் ஒய்ஃப் ஓடி போயிட்ட தெரியுமா கல்யாணம் ஆகாம நீ தாயான கல்யாணமாகியும் நான் பிரம்மச்சாரினே வெளியே சொல்லிட்டு இருக்க வாழ்க்கையில ஏமாற்ற வந்தப்போ அதை நீ இசையில மறக்க நினைச்ச இந்த திசையில மறக்க நினைச்ச குடிக்க ஆரம்பிச்சுட்ட ஆனா டாக்டருங்கிற இமேஜ காப்பாத்தனமே அதுக்காக ஒரு தம்பியை சிருஷ்டி பண்ணிட்டு டேக் இட் ஃப்ரம் மீ குடிகார ஹரி சின்னையோட பரி ஒரு முக்கியமான சமாச்சாரம் ரொம்ப நல்ல சமாச்சாரம் உன் பொண்ணை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு டாக்டர் எங்க இருக்க டாக்டர் எங்க இருக்க இவர் வீட்டுல அது வந்து இந்தூர் இல்ல வெளியூர் அவங்க கஜேந்திர இல்ல உபே உபேந்திரன் உபே வராத அது மேங்களூரில் கஜேந்திர உபே மேங்களூர் உபேந்திரன் சாரி எம்ஆர்பி நான் குடிச்சிருந்தேன் சரியா கவனத்துக்கு வர மாட்டேங்குது என்ன டாக்டர் ஆனா உன்ன நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது என் பேஷண்ட் ஒருத்தன் பக்கத்துலயே இருந்தானே யார் யார் அந்த பேஷண்ட் அந்த கேன்சர் கேச்ச சத்திய நடிச்ச மலையாள படத்தையே பார்க்காதவன் இன்னும் இருக்கான் அவனுக்கு ஏதாவது அடையாளம் சொல்லுங்க டாக்டர் அடையாளம் எப்பவும் ஒரு கோட்டு போகும்போது ரொம்ப கூடவே கொண்டு போற மாதிரி வேற வேற ஏதாவது தாடி வச்சிருப்பான் வேண்டாம் உன் தலை எடுத்து போய் பார்க்கும்போது எடுத்து வச்சிருப்பான் அந்த பேஷண்ட் அட்ரஸ் யாரு சொல்லுங்க டாக்டர் நான் போய் பார்க்கறேன் அது கொடுக்கலாங்க பேஷண்ட் கூட நம்ம பிரசன்ன அறிவு படிச்சு வச்சு வந்தான் போன் யார் பண்றாங்க தெரியுமா யாரு நம்ம சிவாஜி கணேசன் டெய்லி என் கூட பேசுறேன்னா அவருக்கு வண்டியே வடிச்சிட்டு தெரியுமா கொஞ்சம் இருக்குல்ல அடுத்தது நம்ம படம் என்ன சார் ரிலீஸ் யாரு பிரசன்னாவா என்னப்பா எம்ஆர்பியா எம்ஆர்பி இப்பதான் வெளியே போற வேற எங்கேயும் இல்ல அந்த போட்டு பேஷண்ட் கேன்சர் கேஸ் ஆமா அவரோட வீட்டு தான் இலாசம் எப்படி கிடைச்சதா நான் தான் கொடுத்தேன் மறக்கப்பட வேண்டிய என்ன மரணத்தை நெருங்கிட்டான் எனது பயணத்தின் கடைசி கட்டத்தை தொடர்ந்து செல்கிறேன் உனது உதவிக்கு நன்றி யார் அவன் எனக்கு தெரியாது யாரும் தெரிஞ்சுக்காமல உதவி பண்ணீங்க
ना यार ना तरंजी कटा नहीं क्या ना कुदे भी पड़ेगा ये रख कम उंगल को मट्टी ऐगा बोगा उरी मेल आने बोला கல்யாண பத்திரிக்கை கூட அச்சடிச்சு வந்தாச்சு முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நாள் தான் இருக்கு ஞாபகம் இருக்கட்டும் என்னோட பேசவே இல்லை உங்க மௌனம் பெரிய புதிரா இருக்கு
நீ போட்ட புதர் விடவா இது பெருசா போச்சு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அதுவா? அதுக்குதான் இப்ப என்னால விட கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப சொல்லிடுறேன், என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார். அப்பா அவருக்கு எனக்கு என்ன உறவு? இதுதான் எனக்கு மனப்பாடாச்ச. விடைய சொல்லு. அவங்க எனக்கா இருந்த புருஷன் ஆகணும், உங்களுக்கா இருந்த மனைவி ஆகணும். எனக்கு நீங்களும் உங்களுக்கு நானும் போல. இப்போ முதல் நீங்க சொல்லி பாருங்க. இவ்வளவுதானா? விட ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஆனா ஒரு கல்யாணம் எத்தனை குழப்பங்களை உண்டாக்குது பாத்தியா? விடையிலதான் குழப்பம், கல்யாணத்துல என்ன குழப்பம்? அதனால ஏற்படுற உறவுகள்லதான் குழப்பம். நீங்க பேசுறதே புரியல. நேரம் வரும்போது புரிய வைக்கிறேன். விக்ரமாசன் கதையில வர மாதிரி இருக்கு. இந்த குழப்பங்களுக்கு நான் உடனே ஒரு முடிவு கண்டாகணும். இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றது? உங்க கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு வருது. கல்யாண தேதிக்கு முன்னாலேயே எம்ஆர் பைரவனுடைய கச்சேரியை பெங்களூர்ல நம்ம சபாவில ஏற்பாடு பண்ணு. சபா பிரசிடென்ட் நீங்க சொல்லிட்டு அப்புறம் என்ன? சந்திக்காதவங்களை சந்திக்க வச்சு சாதிக்க முடியாத சாதிக்க பாக்குறேன். அதுக்கு முன்னால பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுக்கணும். நான் வரேன். உங்க அப்பா பத்தி இதுவரைக்கும் ஏதாவது சொல்லிருக்கியா? அவரை பத்தி சொன்னதில்ல. ஆனா அப்பாவே இல்லைன்னு போய் சொன்னதில்ல. ஒரு அப்பா இல்லாம நான் எப்படி பிறந்திருக்க முடியும்? ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா. உடனே அவரை சந்திக்காகணும். எதுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாலே அவரோட ஆசைகளை பெறவ? எம்ஆர்பி பேப்பர்ல படிச்சது, குரல ரேடியோல கேட்டது, நேர்ல சந்திக்கிற சந்தர்ப்பம் இப்பதான் கிடைச்சது. உங்க கச்சேரியை கேட்க பெங்களூர் ரசிகர்கள் ரொம்ப பிடித்து வச்சிருக்கணும். இந்த பையன் யாருமா? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? நீங்க தான் என் தாப்பனாருங்கிறது. ஐ சி. அப்போ பேப்பர்ல நான் கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டா வந்தியா? இல்ல, நிச்சயமா இல்ல, நான் வேற விஷயமா இருக்கேன். சேம் ஓல்ட் சன், சேம் ஓல்ட் ஃபாதர். நவ லிசன், நான் எம்ஆர்பியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கு உங்க அனுமதி கிடைச்சா தான் இந்த முடிவுக்கு ஒத்துப்பேன்னு அவங்க தீர்மானமா சொல்லிட்டாங்க. அதனால உங்க அனுமதி கேட்கத்தான் வந்த. Say yes or no. உங்க கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணணுங்கிற வேணும்னா கால விழுறோம். கொஞ்சம் உங்க அம்மாவையும் கூப்பிடுறேன். அம்மாவா? அம்மாதான். என்னடா அது, நாம போகும்போது நமக்கு ஒரு அம்மா இல்லையே, இப்போ புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்களேன்னு பாக்குறியா? நான் தான் சேம் ஓல்ட் ஃபாதர், பட் அம்மா புதுசு. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நிக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் எங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. உங்களுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? ஆக போகுது, நிச்சயமா உனக்கு பத்திரிகை கொடுக்குறேன். வேற யாரோ இல்ல, த கிரேட் சிங்கர் பைரவி, எம்ஆர்பி. இல்ல, அது எங்க அம்மா. உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க எனக்கு சொன்னியா நீ? ஆல் ரைட் ரஞ்சனி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க போற? என் புள்ள உங்க அம்மாவை கல்யாணம் செய்துக்க போறான். நான் உங்க அம்மாவுக்கு மாமனா. அப்ப நீ அவங்க ரெண்டு பேரும் நம்ம காலில் விழட்டும். வா, நாம ஆசீர்வாதம் பண்ணுவோம். MRB, your daughter is going to be your mother-in-law and
my son is going to be my father-in-law. Pudumai, Prakshi. Maghane enakku maamanara varadhu pudumai illiya. En maamiyare enakku marumagana varadhu Prakshi illiya. Ivlo periya Prakshiye, indha ulagathil yaar senjirukanga? Nama seivom, nama seivom. Why not? Why not? Ippo, modalle neenga enga kaalla vidringala? Illa naanga unga kaalla vandu vidanuma? Prasanna, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாயகன் நீதான்ப்பா. இதுக்கெல்லாம் நீதான் பதில் சொல்லி ஆகணும். சொல்லு. Yeah.
மாலையோட வந்திருக்கீங்களா? அப்புறம் ஏன் தயங்குறீங்க? காலம் கடந்து போனாலும் என் கழுத்து இன்னும் காத்துக்கிட்டு தான் இருக்கு. வாயிலில் இருக்கும் எனது கடைசி வேண்டுகோள் ராகமும் தாளமும் இணையட்டும். அவர் இருந்தபோது எனக்கு கல்யாணம் ஆகலை, அவர் இறந்தபோது நான் விதவை ஆயிட்டேன். அவர் சாவு பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சது. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ, அவருடைய மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார்னா, அப்ப அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? ஆனந்தராக